அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் மறு இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினதற்புகளையும் வீடல் வேண்டும் செப்பாத மேலிலே சுத்த சிவமார்க்க சங்கம் திறந்து உங்கள் அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவே நினை பிரியாத நிலைமை வேண்டுவனே உன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே காண்பதற்கு கண்படாது இரவும் பகலும் நினையே உன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேன் உண்பினேன் எனினும் உடுப்பினேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் உண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் இணையே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருவுருக்கரணையினால் இன்று சித்தர் இலக்கியத்தில் காரை சித்தர் பாடல் அப்படிங்கக்கூடிய சித்தரை பற்றி பார்க்க இருக்கிறோம். காரை சித்தர் இந்த சித்தர் இப்போ சமீப காலத்தில் வாழ்ந்தவர் தான். 1918 அவருடைய டேட் ஆஃப் பர்த் அப்படி சொல்கிறாங்க. 1964 அவர் சித்தி அடைஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்கிறாங்க. காரை சித்தர் பற்றிய பூரணமான வரலாறு நமக்கு எதுவும் தெரியலை. ஆனால் அவருடைய அன்பர்கள் நிறைய பேர் நம்ம அருட்பெருஞ்சோதி அகவல் பதிவேற்றம் பண்ண காலத்திலேருந்தே காரை சித்தர்களுடைய அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை தொடர்பில் கொண்டாங்க. எனக்கு அப்போ அது வரைக்கும் காரை சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க வந்து காரை சித்தருடைய சீடர், காரை சித்தருடைய உபதேசம் பெற்றேன், காரை சித்தர் கனவுல வந்து எனக்கு உபதேசித்தார், நிறைய காரை சித்தர் பற்றி நிறைய ஒரு 10-20 அன்பர்கள் என்னோடு தொடர்பு கொண்டாங்க. நான் அப்போ தான் முத முதல்ல காரை சித்தர் அப்படிங்கக்கூடியவரை பற்றி தெரிஞ்சேன். நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட அளவில் காரை சித்தர் வந்து திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் என்றும் அவர் ஞான மார்க்கம் தேடி அப்படியே உலகளாவிய பயணம் மேற்கொண்டார் என்றும் அவர் வந்து காசிக்கு போய் அங்கே காசியில் உண்டான ஒரு இடத்துல அவர் தங்கியிருக்கும்போது ஒரு குருநாதர் ஒரு சித்தர் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு சில உபதேசங்கள் பண்ணியதாகவும் அதன் மூலமாக அவருக்கு சில பல சித்திகள் கிடைத்ததாகவும் அந்த சித்திகளோடு அவர் மீண்டும் கும்பகோணத்தில் வந்து அவர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து அவர் சித்தியாயிருக்கிறாரு. 64 வரைக்கும் அவர் நிறைய அன்பர்களுக்கு நிறைய சித்து காமிச்சிருக்கிறாரு. அவரை சோதிக்கணும்னு வந்தவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு பல் துளக்கின குச்சியை தூக்கி அப்படி எரிஞ்சது கூட தங்கமாக வெள்ளியாக மாறியதாக சொல்கிறார்கள். அது வந்து நான் கேள்விப்பட்ட செய்தி. முறையாக அவருடைய வரலாறை நான் படிக்கலை. வரலாறு இருக்கானும் எனக்கு தெரியலை. நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு இப்போ பதிவு பண்ணியிருக்கிறேன். இது வந்து எனக்கு அவருடைய சீடர்கள் மூலமாக, அவர்கிட்ட உபதேசம் வாங்கின சீடர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டது இது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நம்ம காரை சித்தர் பாடலுக்குள்ளே போவோம். அவர் வந்து கனக வைப்பு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல் தான் காரை சித்தர் பாடலாக நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. மாளாத சக்தியடா மனித சக்தி, மலிவாக கிடைக்குதடா கணத்துக்கு உள்ளே, மீளாத மார்க்கமடா மின்னாத்தாளை, மேவி உனக்கு உட்காணும் வேதை மார்க்கம், ஆளாக வென்றேனும் எப்போதேனும் அனைவருக்கும் கிட்டுமடா ஞானப்பேறு, துளாக காமத்தை துரத்திவிட்டே துணையாக கம்பத்தை தூங்குவாயே. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் கேளுங்கன்னு அவர் நமக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனித சக்தி வந்து சாதாரண சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உண்மையிலே மனித உடம்பும் சரி மனித ஆற்றலும் சரி ஒரு சாதாரணமானதுன்னு சொல்லவே முடியாது. அந்த மனித ஆற்றல் வந்து பேரண்ட நாயகனே உள்வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த உடம்பில் அவ்வளோ பெரிய தொழில்நுட்பங்கள் வச்சு இறைவன் அனுப்பியிருக்கிறான். பேரண்ட நாயகன் யார் அப்படின்னா, 224 புவனங்களுக்கும் அவன் தலைவன், 33 கோடி தேவர்களுக்கும் அவன் தலைவன், 48,000 மகர்ஷிகளுக்கும் அவன் தலைவன். பிரண்ட நாயகன் அவன் அகண்டிதாகாரமானவன், நீளாகலம் காண முடியாதவன். யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் இதன் அகலமும் நீளமும், பேரறியா ஒன்றின் பெருமை அதனை வேறறியன் என்று விளம்புகின்றேனே. இதை பற்றி சொல்லவே முடியாத பெருமையுடையது. அப்படிப்பட்ட பரத்தை நமக்குள்ள உள்வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு
ஒரு பெரிய தகுதி இருக்குது அப்படின்னா அந்த பேரண்ட நாயகன் எவ்வளோ பெரியவன் பாருங்கள், அவனை இந்த கண்டமான உடம்புக்குள்ளே நம்ம உள்வாங்கிக்கலாம், அகண்டமான அவனை இந்த கண்டமான உடம்புக்குள்ளே உள்வாங்கிக்கிடலாம் அப்படின்னா மனித ஆற்றலினுடைய பெருமை எவ்வளவு அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஆனால் அந்த மனித ஆற்றலினுடைய பெருமையை அந்த தன்மையை நாம் உணராமல் இருக்கோம். பேரண்ட நாயகனை உணர்ந்த அருளாளர்கள் ரொம்ப அதிகமாக அவர் சொல்லும்போது நீங்கள் இந்த இப்பிறவிலே நீங்கள் வந்து மோட்சம் பெறலாம், இந்த பிறவிலே உங்களுக்கு வீடு பேர் கிடைக்கலாம், இந்த பிறவிலே பேரண்ட நாயகனை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். இப்போ திருவாசகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அவர் திருவாசகம் வந்து நானாக பாடினேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பாடலாவது, அவன் வந்து நாயேனே தன்னடிகள் வாடுவித்த நாயகன், நானாக பாடினேன் நான் பாடலை, யார் பாடினான், என்னை அவனுடைய அடியை பாடுவிக்கும்படியாக அவன் கருணை செய்தான், நாயேனை நான் ஒன்றுக்கும் பத்தாதிருந்தேன், தன் அடிகள் பாடுவித்த நாயகனை அவனுடைய அடியை நான் பாடும்படியான ஒரு திருக்கருணையை செய்தான். அது எவ்வாறு செய்தான், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும்படியான ஒரு கருணையை செய்தான். அதனால் எனக்கு என்ன கிடைச்சிது, நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், என்றைக்கோ வீடுவேறு கிடைக்கு, என்றைக்கோ எனக்கு நான் மோட்சம் போகிறேன், என்றைக்கோ சிவகதி கிடைக்கும் அப்படி இல்லை, இன்று இப்போதே கிடைக்குது. அப்படி மாதிரி கிடைக்கினா நான் மட்டும் கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எல்லோருக்கும் கிடைக்கும், யாவரும் பெற ஒரு மீசன். அதை இவர் உள்வாங்கி கொண்டு காரை சித்தர் சொல்கிறாரு, கடவுள் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்கும்னு நினைக்காதீங்க, கனக வைப்பு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அவர் சொல்கிறார், யாருக்கோ ஒருத்தருக்கு எப்போதோ கிடைக்கும்னு நினைக்காதீங்க, மனித ஆற்றல் மிக பவித்திரமானது, பேரண்ட நாயகனே உள்வாங்கக்கூடியது, அது கிடைக்கும், அதுக்கு எப்போது கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான யோசனை சொல்கிறாரு, மாளாத சக்தியடா மனித சக்தி மலிவாக கிடைக்குமடா கணத்துக்கு உள்ளே, ஒரு கணத்துக்கு உள்ளே நீ பார்த்துடலாம், எப்போ நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றேன், இப்போ எப்போதான் நான் செத்துப்போன பிறகு எனக்கு மோட்சம் கிடைக்கும், நான் செத்துப்போன பிறகு நான் சமமாதியாக சமாதி நிலை அடைவேன், இல்லை கண்ணா இப்போது இந்த பிறவில நீ நினைச்ச மாத்திரத்தில் உனக்கு கிடைக்கு, மலிவாக கிடைக்குதடா கணத்துக்குள்ளே மீளாத மார்க்கமடா மின்னாத்தாளை, நீ என்ன பண்ணணும், மின்னாத்தாளுங்கக்கூடிய அந்த குண்டலினி தாயை மேவி உனக்கு உட்கானும் வேதை மார்க்கம், தொலை வேதைங்கிறது தொலைச்சிக்கிட்டு போகிறதுக்கு பேர் வேதை அப்படின்னு பேர், எது தொலைச்சிக்கிட்டு போகும், இடைவெண்களை வந்து சுழுமுனை ஆற்றலை துளைத்து கொண்டு மேலேறக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்தது. அதை சொல்கிறாரு, மேவி உனக்கு உட்காணும் வேதை மார்க்கம் ஆளாக மென்மேலும் எப்போதேனும் அனைவருக்கும் கிட்டுமடா ஞான பேர், யாரேனும் வந்து மேன்மேலும் எனக்கு எப்படியாவது இது கிடைக்கணும் எப்படியாவது இது கிடைக்கணும்னு யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆளாக என்றேனும் எப்போதேனும் அனைவருக்கும் கிட்டுமடா ஞான பேர், துளாக காமத்தை துரத்துவிட்டு துணையாக கம்பத்தை தூங்குவாள், அவள் தூணாக காமத்தை துரத்திவிட்டு அவளுடைய வேலை என்ன, உனக்கு மின்னாத்தால் மூல ஆற்றலில் இருக்கா, முதல்ல அவளை நீங்கள் வந்து மூலக்கணலை எழுப்பும்போது உங்களுக்கு காமம் தோன்றும் இல்லைன்னு இல்லை, ஆனால் நீங்கள் ஆழமாக சிந்தித்தீர்களேயானால் அந்த காமத்தை அவளே துரைத்து விட்டு அவளே அருட்சக்தியாக நின்று உங்களுக்கு ஞானத்தை தருவாள், தூளாக காமத்தை துரைத்து விட்டு துணையாக கம்பத்தை தூங்குவாளே, அப்போ அவள் வந்து மூலாதார ஆற்றலிலிருந்து கம்பம் அப்படிங்கக்கூடியது ஜோதி பிளம்பாக வீணாதண்டில் பயணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது வழியாக பயணித்து அவ உனக்கு தூங்காமல் தூங்கக்கூடிய அருள் அனுபவத்தை உனக்கு தருவாள் அப்படின்னு சொல்கிறார். கனக வைப்பு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இதை சொல்கிறார். தூங்குவாய் சாமத்தை விழித்து கொள்ளு, தூங்காமல் தூங்கி வரும் தூக்கம் தள்ளு, நீங்காமல் நியமித்தே நிறைத்து நில்லு, நிலமான சாமத்தை சுத்தம் செய்தேன் ஆங்கார சாதியெல்லாம் அகற்றி போடு, அன்பாக வாதித்தே விரட்டி போடு, பாங்காக ஆதித்தன் துணையாய் நிற்பான், பண்பாக போதித்தேன் ஜாதி சாதிப்பாய், நான் உனக்கு ரொம்ப லகுவாக சொல்லியிருக்கேன் தம்பி, கட்டாமுட்டான்னு சொல்லலை, பண்பாக போதித்தேன் உனக்கு மிக லகுவாக சொல்லியிருக்கிறேன், என்ன செய்யணும் நீனா, தூங்குவாய் சாமத்தே விழித்துக்கொள், சரி தூங்குனா தூங்கிக்கப்பா உடல் அசதி உள்ளது தூங்கிக்கோ, சாமத்தே விழித்துக்கொள், 3:30 உன்னுடைய பயிற்சியை தொடங்கணும்னு இவர் சொல்கிறார். திருமூலர் திருமந்திரத்தில் நீ பயிற்சியை தொடங்கும் போது 3:30 தொடங்கு அப்படின்னு சொல்வார். அதை இவர் சொல்கிறார், தூங்குவாய் சாமத்தை ஒழித்துக்கொள்ளு, தூங்காமல் தூங்கி வெறும் தூக்கம் தள்ளு, வெறும் தூக்கத்தை வெற்றி தூக்கத்தை தள்ளு, தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் தூக்கம்னு ஒரு தூக்கம் இருக்குது, அந்த தூக்கத்தை நீ உனக்கு கடைப்பிடிச்சிக்கோ, இந்த மாயை வயப்பட்ட தூக்கம் மயக்க வயப்பட்ட தூக்கத்தை விட்டு தள்ளு, தூங்காமல் தூங்கி வெறும் தூக்கம் தள்ளு, நீங்காமல் நியமித்தே நிறைந்து நில்லு, இதில் வந்து நியமத்தில் நீ வந்து
எதெல்லாம் கொள்ளணும் எதெல்லாம் தள்ளணும், உன்னுடைய உணவில் உடையில் நடை உடை பாவனைகளில் கொள்ளுவனை கொள்ளல் தள்ளுவன தள்ளல் தான் ஏமா நியமம். அதிலெல்லாம் நீ சரியாக நின்றுகொள். நீங்காமல் நியமித்த நிறைந்து நில்லு நிலமான சாமத்தை சுத்தம் செய்து. அப்போ நீ வந்து இந்த 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 பகுதியை வந்து நீ எப்படி செய்யணும்னா நிலமான சாமத்தை சுத்தம் செய்து. உனக்கு இந்த உடம்புக்குள்ள சூரியகலை சந்திரகலை அக்னிகலை மூன்று கலைகளும் இருக்குது. அந்த மூன்று கலைகளில் நீ வந்து அக்னிகலையை எழுப்ப தெரிந்து, அது சூரியகலையை எழுப்ப தெரிந்து, அது சந்திரகலையில் போயிருக்கணும். அப்போ அந்த சாமத்தில் நீ செய்யக்கூடிய பயிற்சி இதுக்கெல்லாம் உன்னுடைய உடலை சுத்தம் செய்யும். நீ விழித்த பிறகு எல்லாரும் நாரவாரம் செய்யும்போது இந்த பயிற்சியை செய்தேனா உன் உடம்பு அதுக்கு ஒத்துழைப்பு செய்யாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீ பயிற்சியை மேற்கொள்ளணும். நிலமான சாமத்தை சுத்தம் செய்து இந்த நிலமான உனக்கு பூமி தத்துவமான இடம் வந்து நம்மளுடைய உடம்பில் சுவாதிஷ்டான சக்கரம், அதையெல்லாம் நீ சாமத்திலே எழுந்திரிச்சு அந்த இடத்த நீ சுத்தம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஏற்கனவே இதை வந்து நம்ம சிவவாக்கியர் வந்து ஒரு இடத்துல சொல்வார், நீங்கள் வந்து மூலமாக இடத்தினிலே முளைத்த கோரையை நீ வந்து காலமே எழுந்திருந்து நீ அறுக்க வல்லீராயில் அப்படின்னு அவர் ஒரு இதாக பாடலாக சொல்வார். மூலமாம் குளத்தினில் முளைத்து எழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நீ நாலு கட்டு அறுக்க வல்லீராயில் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதை இவர் சாமத்தை நீ சுத்திகரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் ஒரே தத்துவத்தை தான் சொல்கிறாங்க, அது வெவ்வேறு மொழிகளில் சொல்கிறாங்க, அதாவது தமிழில் தான் வெவ்வேறு இதில் நமக்கு சொல்லித்தராங்க. நிலமான சாமத்தை சுத்தம் செய்து ஆங்கார சாதி எல்லாம் அகற்றி போடு, அன்பாக வாதித்தே விரட்டி போடு. இப்போ ஆங்காரம் மமகாரம் எமகாரம் அதெல்லாம் வந்து எனக்கு நான் எனது அப்படிங்கக்கூடியது இருக்கும், அதையெல்லாம் விரட்டி போட்டு அன்பாக வாதித்தே விரட்டி போடு. பாங்காக ஆதித்தன் துணையாய் நிற்பான், பண்பாக போதித்தேன் சாதிப்பாய். இப்போ அக்னிகளை விட்டு சூரியகலை உனக்கு மேலோங்கும், ஆதித்தன் உனக்கு துணை நிற்பான், அதற்கு மேலே பெறக்கூடியதை நீ அதுக்கப்புறம் பண்பாக நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னும் நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிற. குப்பையிலே பூத்திருப்பாள் மின்மினிக்கு கோலத்தை பெண்மேனி பொன்மேனி கொண்டு நிற்பாள், தற்பையிலே சிகப்பான தழலை போல்வாள், தனக்குள்ளே சர்ப்பந்தான் சரண்புக்காடும், அற்பையடா சகவாசம் அணைந்து தொட்டாள், அனைத்தையுமே எரித்திடுவாள் சலித்து கொள்வாள், கற்பையிலே தான் பிரித்து கண்ணி வைத்து கணவாதம் செய்திட்டார் சித்தர் வல்லோர். இப்போ இந்த அவளுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவளை மனதில் இருக்க செய்து கண நேரமும் புரியாது சித்தர்கள் வணங்கினார்கள். அப்படி வணங்கும்போது அவர்களுக்கு அவள் என்ன செய்தா அப்படின்னு சொன்னால், அவளுக்கே எல்லாமாக குண்டலினி சக்தி அப்படிங்கக்கூடிய தாய்க்கே நம்ம எல்லாமாக அனைத்தையுமே அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்துட்டான். அவள் நமக்கு மேலான ஆற்றலையெல்லாம் நமக்கு தருவாள். அப்போ குண்டலினி சக்தியை எழுப்ப தெரிந்து அதில் காமக்கலை மேலோங்கினால் அப்போ அவளையே சரணடைந்து எனக்கு எப்படியாவது எனக்கு ஞானக்கலையை மேலோங்கும்படியான ஒரு திருக்கரணை பண்ணு அப்படின்னு வேண்டிக்கணும். குப்பையிலே பூத்திருப்பாள் மின்மினிக்கு, அவள் வந்து மூல ஆற்றலில் மின்மினிக்கியாக அவள் பூத்திருப்பாள், கோலத்தே பொன்மேனி கொண்டு நிற்பாள். அவளே மேலே உச்சந்தலைக்கு போனான்னா அருட்சக்தியாக பொன்மேனி வண்ணத்தோடு அவள் இருப்பாள். இந்த சக்தி தான் அங்கேயும் இருக்கா. தற்பையிலே சிவப்பாய் தழலை போல்வாள், தனக்குள்ளே சர்ப்பந்தான் சரண் புக்கு ஆடும். அவள் வந்து குண்டலினி தாயாக இருந்து அந்த மூல ஆற்றலில் அவள் சர்ப்பம் பாம்பாக குண்டலினி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவள் இருப்பாள். அவள் வந்து செந்நிறம் கொண்டு அங்கே ஆடுவாள். அற்பையடா சகவாசம் அணைந்து தொட்டால் அனைத்தையுமே எரித்திடுவாள் சலித்து கொள்வாள். இப்போ நீ வந்து அவளுக்கே எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீ எனக்கு எப்படியாவது எனக்கு ஞானத்தை புகட்டு எனக்கு ஞானத்தை சொல்லித்தா அப்படின்னு கேட்டேன்னா, அவன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கோபதாபங்கள் காமக்ரோதங்கள் மற்றபடி உண்டான நம்ம வாங்கி வந்த வினைகள் என்ன இருந்தானாலும் அதை அவளே எரித்து தருவாள் நமக்கு அப்படின்னு சொல்கிறார். அவள் எரித்து தராட்டி நான் யாராலும் அதை எரிக்க முடியாது. அதை நம்ம வந்து அருட்சக்தியை நம்ம சரண் புகுந்தோன்னா அவள் தான் இவ்வளவு செய்யக்கூடியவ அவள் தான். அதனால் அனைத்தையுமே எரித்திடுவாள் சலித்து கொள்வாள், கற்பையிலே தான் குறித்து கண்ணி வைத்து கணவாதம் செய்திட்டார் சித்தர் வல்லோர். இவங்க எல்லாருமே இந்த மூல ஆற்றலை கற்பையிலே இந்த குண்டலினி தாயை அவங்க சித்தர்கள் எல்லாருமே அதை கணக்கு வச்சு தான் பயிற்சியை மேற்கொண்டு எல்லாம் மேலான நிலையை அடைந்திட்டார்கள். சித்தர் மனம் மலர்ந்திட்டால் அதுவே போதும், வெந்து வெறும் விளையாட்டும் சித்தியாகும். வெறும் வெத்து விளையாட்டு எல்லாம் வெறும் சித்தி தான், ஆனால் சித்தர் மனம் மலர்ந்திட்டால் அதுவே போதும்,
வெத்து வெறும் விளையாட்டும் சித்தியாகும். துத்தி எனும் பணத்துத்தி இலையின் சாற்றில் துரிசரித்து தவம் செய்வார் தவத்தின் போக்கில். வித்தனும் விந்துவுடன் நாதம் கட்டி வேதமுழங்கிட ஞான வீறு கொண்டு துந்த மறந்தானோடு துங்கத் தூய்மை பெற்ற துப்புரவே சித்திக்குமாம் துறவு போலே. இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு பல சித்திகளும் செய்யக்கூடிய ஒரு துறவுகோல், ஒரு சாவி உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன சாவி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த துத்தியலை கொண்டு எல்லாரும் பொன்னாக்குதா சொல்கிறாங்க, அப்படி இல்லை. அந்த துத்தியலை கொண்டு பொன்னாக்குறது ஒரு ரசாயன மாறுதலால் உடம்பை பொன்னாக்குறதும் இருக்குது, துருசுகளை நீக்கி இரும்பை பொன்னாக்குறதும் இருக்குது ஒரு ஒரு இது. ஆனால் இவங்க சொல்கிற துத்தி அது இல்லை. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க துத்தி இல்லை. துத்திக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சூட்டுக்களையெல்லாம் தணிக்கக்கூடியது. துத்தி இலையனை விளக்கெண்ணை விட்டு வறுத்து மூலாதார ஆற்றலில் அதை வச்சு கட்டிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய வீக்கம் இருந்தாலும் மூலத்தில் அந்த வீக்கத்தை எல்லாம் குறைக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு துத்திக்கு உண்டு. துத்தி இலையை அரைச்சி மிளகு சீரகம் சேர்த்து துத்தி இலையை அரைச்சி தினமும் காலையில் இரண்டு உருண்டை 48 நாள் சாப்பிட்டு வர உள் மூலம் வெளி மூலம் அப்படிங்கக்கூடியதில் அதில் ஒரு 3-4 மூலங்கள் இருக்குது. அத்தனையும் அது வேற இருக்கக்கூடிய வலிமை உள்ளது துத்தி இலைக்கு. புளிக்காரம் கொஞ்சம் கம்மியாக சாக்கணும். அந்த துத்தி இலை சாப்பிட்டு வரும்போது புளியும் காரமும் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கணும். குடும்பம் வர புளி சேர்க்காமலே காரம் மட்டும் குறைச்சி சாப்பிட்டு வந்தாலே இந்த கட்டி பௌத்திரம் அப்படி நிறைய சொல்லுவாங்க அந்த இதில் இருக்கக்கூடியது, அது எல்லாமே அது சரி பண்ணும். ஆனால் இவர் சொல்லக்கூடியது, சித்தர் மனம் மலர்ந்துட்டால் அதுவே போதும், வெத்து மெறும் விளையாட்டு சித்தியாகும். துத்தி எனும் பணத்துத்தி இலையின் சாற்றில் துரிசரித்து தவம் செய்வார் தவத்தின் போக்கு. எல்லாரும் துத்தி இலை சாற்றை எடுத்து துரிசி நீக்கி அது அதில் வந்து சுத்திகரம் பண்ணுறதுக்கு சில பல முறைகள் வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் துரிசி நீக்கி தவத்தின் போக்கில் செய்வார். இப்போ துத்திங்கக்கூடியது இந்த மனித உடல் ஒரு துருத்தி அப்படிங்கக்கூடியதே துத்தி அப்படின்னு சொல்கிறாரு. துருத்தி இது வந்து சோற்று துருத்தி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உலை துருத்தி மூச்சரிக்கும் போது உலை துருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் பாசையில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இங்கே இந்த துத்தி எனும் சாற்றில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. துத்தி எங்கே இந்த மூச்சுக்காற்றை நீ துருத்தி ஆக்கி இந்த உடலில் இருக்கக்கூடிய சாரம் என்ன அப்படின்னா விந்து அப்படிங்கக்கூடியது. இது தூள விந்துன்னு இந்த உடம்பை சார்ந்து தூள விந்துன்னு இருக்குது. சூக்குமம் வந்து பரத்தை சார்ந்தது இருக்குது. அந்த சூக்குமம் வந்து ஒளிமயமானது. தூள விந்திலும் ஒளி இருக்குது. அந்த ஒளி இருக்க போய் தான் குழந்தைகள் உயிரோட்டமாக பிறக்குது. அந்த ஒளியை அந்த சாற்றை வந்து நீ தூள விந்தில் உள்ள சாற்றை சுக்கும விந்துக்கு மேலேற்றும்படியாக நீ சுத்திகரம் பண்ணணும். அதை வந்து எரித்து பொசுக்கி சுத்திகரம் பண்ண எப்படி எரிக்கிறது அப்படின்னா மூலக்கணலை எழுப்பி அதை எரிக்க முடியும். அப்படி மாதிரி நீ எரிச்சேன்னா உனக்கு எல்லா விதமான ஆற்றலும் சித்தியாகும் அப்படிங்கக்கூடியதை பரிபாஷையில் இப்படி மாதிரி சொல்கிறாரு. துத்தி எனும் பணத்துத்தி இலையின் சாற்றில் துரிசரித்து தவம் செய்வார் தவத்தின் போக்கில். அவங்களாம் சில பேர் இது மாதிரிலாம் தவம் செய்கின்றார்கள். வித்தியனும் விந்துவுடன் நாதம் கூட்டி வேதம் முழங்கிட ஞான வீறு கொண்டேன். எல்லாரும் அப்படி மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய விந்துவை தூள விந்துவை நீங்கள் ஞானத்தோடு இந்த இடைவிங்கலையை எழுப்பி சுளிமுனை ஆற்றல் வழியாக இது வந்து இதனுடைய இடம் வந்து சுவாதிஷ்டான சக்கரமும் மணிபூரக சக்கரத்திலையும் தான். இது அதுக்கு மேலே போயிடுச்சின்னு சொன்னால் எல்லாருக்கும் அதை மேலெழுப்புது இது சுலபம். ஆனால் மணிபூரக சக்கரத்திலையும் சுவாதிஷ்டான சக்கரத்திலையும் நின்னால் அது காமக்கலையும் அது தரும். அதை நீங்கள் பக்குவமாக அதை சுட்டி எரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. வித்தி எனும் விந்துவுடன் நாதம் கூட்டி வேதமுழங்கிட ஞான வீறு கொண்டு இதை வந்து நீங்கள் உச்சந்தலைக்கு மேலே எழுப்பும்போது ஒரு ஞானத்தோடு வீறு கொண்டு ஒரு இடைவிடாத முயற்சியின் மூலமாக விந்து ஜெயம் செய்து நம்ம இல்லறம் நடத்தலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் விந்துவை வீணாக கெடுத்து உடம்பை கெடுத்துக்கக்கூடாது. இந்த துத்தியை இந்த துருத்தியை சிவத்துருத்தியாக இந்த துருத்தியை வந்து பொன்துருத்தியாக மாற்றக்கூடியது அது. அதனால் அதை வந்து சொல்கிறார், வித்தி எனும் விந்துவுடன் நாதம் கூட்டி வேதமுழங்கிட ஞான வீறு கொண்டே துந்தமர தான் ஒடுங்க தூய்மை பெற்ற துப்புரவே சித்திக்குமாம் துறவுகோலே. உனக்கு இங்கே தான் துறவுகோல் இருக்குது. துறவுகோல்னால் சாவி, உனக்கு இதுக்கான சாவி இங்கே தான் இருக்குது மூலாதாரத்தில். அதை பயன்படுத்தி நீ உயரிய நிலைக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறார். பயனில்லா சொல்லகற்றி பயனே குரல் பயனதையும் இனிதான பழமாய்ச்செப்பல்
நயனெல்லாம் கடுவொளி எல்லையை விட்டு ஓடல், நாட்டமெல்லாம் அருள்நாட்டம் ஆக கொள்ளல், அவனில்லாது தொலையும் அவன் இல்லாது எவையும் தானாக காணல், அத்துவிதத்தால் இன்பம் சித்தம் பேணல், இவையெல்லாம் அருங்குணமாம் ஈசருக்கு அன்பாம், இடர் நீக்கி சுடுகாட்டும் நியமந்தானே. உங்களுக்கு சுடர் காட்டக்கூடிய நியமத்தை நான் சொல்கிறேன், எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பயனில்லா சொல்லகற்றி பயனே குரல், எது யார்கிட்டையும் சும்மா சும்மா எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காதிங்க, அது நல்ல பழக்கம் இல்லை. பயனில்லா சொல்லகற்றி பயனே குரல், பயன் எது உண்டோ அது தேவையானதை தேவையான நேரத்தில் பேசுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. பயனில்லா சொல்லகற்றி பயனே குரல், பயன் அதையும் இனிதான பலமாய் சொல்லும். சரி பயனைத்தான் சொல்ல போகிறோம், அதுவும் கடுக்குன்னு சொல்ல, ஏய் எந்தி சாப்பிடவாடா அது மாதிரி சொல்ல, சாப்பிட்டுக்கோங்க நேரம் ஆயிடுச்சுல உடம்புக்கு நல்லது. அதனால் பயனாக சொல்லுறது அதுனானாலும் சொல்கிற விதமாக சொல்லு அப்படிங்கிறார். இதெல்லாமே இயம நியமங்களில் உள்ளது, அதை அவர் எடுத்து சொல்கிறார். பயனில்லா சொல்லகற்றி பயனே குரல், பயனதையும் இனிதான பழமாய் செப்பல், நயனில்லா கடுவொளிகள் அவை விட்டு ஓடல். இப்போ நயனில்லா நமக்கு நன்மை தராத பாதையில் எங்கே நம்ம ஏதோ ஒரு யாத்திரை போகிறோம், எதுக்கோ ஒன்றுக்கு அலையிறோம், அங்கே அலையிறோம் இங்கே அலையிறோம், அது வந்து உனக்கு எல்லை எல்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பயன் தருதா, உனக்கு ஒரு இன்பத்தை தருகின்றதா, அதை சிந்தனை பண்ணிப்பார். தேவையில்லாமல் உன் உடலையும் வீணாக்கி உன்னுடைய நேரத்தையும் வீணாக்கி பயணத்தில் நீ பொழுது கழிக்காத அப்படிங்கிறார். நயனில்லா கடுவுளிகள் அவை விட்டு ஓடல், நாட்டமெல்லாம் அருள்நாட்டம் ஆகக்கொள்ள, உன்னுடைய நாட்டத்தை வந்து அருள்நாட்டமாக கண்ணிலே செலுத்தி வச்சுக்கோ, உன்னுடைய எண்ணத்தை உன்னுடைய விருப்பத்தை கண்ணிலே செலுத்தி வச்சுக்கோ. கண்ணில் பெறக்கூடிய ஞானத்தின் மூலமாக உனக்கு மிகுந்த ஞானம் ஏற்படும். அயன் இல்லாது எவையும் தானாக காணல், அதாவது எந்த விதமான இது இது பேதம் இது அபேதம் இது நல்லது இது கெட்டது அப்படி பார்க்காத, எல்லாம் சிவனருள் தான். நல்லது நடந்தாலும் சிவனருள் தான், கெட்டது நடந்தாலும். நல்லது நடக்கும்போது ஐயோ அம்மா எனக்கு இறைவன் எவ்வளோ பெரிய கருணையை பண்ணிட்டான், அவன் பண்ண கருணையினால நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அனுப்பணும். அப்புறம் ஏதாவது வினையை அனுபவித்து தான் கழிக்கணும். எல்லாரும் யாரையும் வினை வந்து விட்டே வைக்கலை. யாருக்கெல்லாம் எப்படி வினை வந்தது அப்படிங்கிறத நம்மளுடைய அருளாளர்களுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்கள். வள்ளல் பெருமானாரை கொண்டு கோட்டில் கொண்டு விட்டுட்டாங்க. வள்ளல் பெருமானார் ஒரு தெருவழியை போனால் அந்த தெருவிலையை வந்து பெண்கள் வந்து கையப்பிடிச்சு எடுத்து, அப்போ இவர் என்னை கையப்பிடிச்சு எடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் ஆட்களை ஏவி விட்டு அது மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. அவருடைய பாடல்லையும் அவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளை சிறு விண்ணப்பம் பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த தெருவழியை போனேன், அந்த தெருவழியை ரெண்டு பேரும் என்னை கைப்பிடிக்க தயாராக இருந்தாங்க, ஆனால் அடுத்த தெருவழியை பயந்து போய் ஓடினேன், அந்த தெருவில் ரெண்டு பேரும் இருந்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு மோசமான சமுதாயம் இருந்திருக்கு பாருங்கள், ஒரு பகைமையை வளர்ப்பதற்கு ஒரு பகையை வைப்பதற்கு. அப்புறம் அவரை கொலைகாரன்னு சொல்லி மூணு கோர்ட்டில் அவர் வந்து அடிக்க வந்தார், கொலை குற்றம் செஞ்சார் அப்படின்னு அது ஒரு மூணு கோர்ட்டில் அவரை போட்டாங்க. இது எல்லாமே நம்ம நினைக்கிறோம், அவங்களெல்லாம் இன்னேற வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவங்கெல்லாம் பெரிய அவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அப்படி இருந்தான் அப்படி என்ன எல்லாம் நம்மளை மாதிரி பிறந்து இத்தனை வினைகளையும் அனுபவித்து கழித்து அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு ஜோதியே சுடரே சூழலி உலக்கே வள்ளல் பெருமானார் பற்றி சொன்னா அப்படி சொல்கிறோம். அப்பர் சுவாமிகளை பற்றி சொன்னோன்னா என்னாலும் இன்பம் துன்பம் இல்லை, எப்படி சுண்ணாம்பு காலவாசலில் போட்ட பிறகு அவர் சொல்லார் என்னாலும் இன்பம் துன்பம் இல்லை. எப்படி நமக்கு ஒரு இது வர்றதுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட புலம்புறோம், உங்ககிட்ட புலம்புறோம், இங்கே புலம்புறோம், இங்கே புலம்புறோம், இங்கே புலம்புறோம், என்னைய புலம்பிட்டே இருக்க புலம்புற தான் உனக்கு வாழ்க்கையா, அதுக்கு தான் நீ பிறந்திருக்கியா, எதுக்கு பிறந்திருக்கிற நீ? இந்த வினை வந்து நம்மளை விட பெரியவங்களாம் அனுபவிச்சு கழிச்சிருக்கும் போது நம்ம எம்பாடு நம்ம அனுபவிச்சு தானே கழிக்கணும். அப்போ யார் மூலமாக அது வினை வரும்? அருவினை சுற்றமும் அப்படிங்கிறார். வினை சுற்றம் நமக்கு கிடைச்சிருக்கிறது, வினை சுற்றம் நீ பண்ணினதை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு அந்த வடிவத்தில் தாய் வடிவத்தில், தகப்பன் வடிவத்தில், அண்ணன் தம்பி வடிவத்தில், பொண்டாட்டி வடிவத்தில், பிள்ளைங்க வடிவத்தில் வினை சுற்றம் வந்து அமையுது. அது எதுக்கு நீ வந்து ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சு எனக்கு இப்படி வந்து, பகவானை எந்த வினையாக இருந்தானாலும் எனக்கு நீ தான் மாற்றி வைக்கணும். எனக்கு கயல் மாண்ட கண்ணிதன் மங்கன் எனக்கு கலந்த ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை, நீ கலக்கலை நான் அருவினை சுற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கலந்த ஆண்டாது போயிருக்கோம், நீ ஏன்பா கலந்த ஆளலை, எனக்கு அதை ஏன் செய்யக்கூடாது, அது மாதிரி நம்ம எல்லாருமே ஆண்டவன்கிட்ட கேட்கலாம், கேட்கணும். அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம கவண்டி அவர் கேட்குறாரு, ஏயா நீ என்னைய வளர்த்திய பிணுக்கை வாரியும் பால் கொள்வார், சாணியலியும் பால் சாணியலி போட்டுட்டு தானே பாலை சாப்பிடுதான், அப்போ என்னைய நீ வளர்த்தேன்னா என்கிட்ட குற்றமுறை இருக்கு, அதை மன்னிதி நான் குற்றமே செய்யலை, அவ செஞ்சா இவ செஞ்சா அப்படிலாம் யாரும் சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க நான் வினையுடையேன், நான் வந்து எல்லா வினையோடும் தான் பிறந்திருக்கிறேன், உங்களையா விதியுடையேனே விட்டுடுதி கண்டாய் அப்படிங்கிறார்.
அப்போ அவங்கெல்லாம் அப்படி பாடி இருக்கும்போது நம்ம மட்டும் என்ன, நம்ம எங்கேருந்து வந்துட்டோம், நம்மளுடைய வினையை அனுபவிச்சு கழிக்கிறதுக்கு இப்படி ஒரு சுற்று வந்திருக்கு. அதை நான் நம்ம போய் பத்து பேர்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, இவளுக்கு வந்து இவ்வளவு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே இவளுக்கு இவ்வளோ ஆம்பாதான், இவன் நடை என்ன, இவள் உடை என்ன, இவள் பாவனை என்ன, இவள் பேச்ச என்ன, இவளுக்கு மட்டும் நல்ல மாதிரியான சுற்றம், வினை சுற்றம் இல்லாத ஒரு நல்ல பண்பான சுற்றம் கிடச்சா அவள் பூமியில் கிடந்துக்க மாட்டான். அப்படி சொல்ல மாட்டோம்மா நம்ம, ஆண்டவன்கிட்ட போய் சொல்லிக்குவோம். எல்லாம் அவன் நமக்கு நான் தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை, நமக்கு என்ன வருதோ அதை ஆண்டவன்கிட்ட போய் சொல்லுவோம். அதை அவர் சொல்கிறார், நீ ஒருத்தரை நீ நல்லது சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட, என் தங்கம் இதை செஞ்சுட்டு வந்துடும், என் தங்கம் என்னப்பா அம்மாவை மறந்துட்ட, என்னப்பா அது மாதிரி செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லுது. எப்படி யாய் நீ ஏன் பிடிச்சு ஆடா கிடக்குறா பிடிச்சிக்கு, அது மாதிரி தானே பிள்ளைங்க நினைப்பாங்க. சொல்லும்போதே ஒரு நயந்து அது அந்த அதுதான் அந்த பண்பு, பண்பாளர்களுடைய செயல்லாம் அந்த மாதிரி தான் வரணும். வேறு மாதிரி வந்ததுன்னா அவங்க பண்பு இல்லைன்னு அர்த்தம். அது சொல்கிறாரு பாருங்க, நீ வந்து பயனுள்ளதே சொல்லுதானாலும் இனிதான படமாய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று வள்ளுவர் சொல்கிறார், அதை இவர் சொல்கிறார், நயனில்லா கடுவழி எல்லையை விட்டு ஓடல் நாட்டமெல்லாம் அருநாட்டம் ஆகக்கொள்ளும். நான் என் பயன் தராத பகுதிக்கே நம்ம போக வேண்டாம், அந்த இடத்துக்கு நமக்கு பயன் தரல, அந்த இடத்துக்கு ஓயாமல் போய் என்ன பண்ண போக வேண்டாம். அப்போ நம்ம என்ன எங்கே போனோம், நாட்டமெல்லாம் அருநாட்டமான ஆகக்கொள்ள அயனில்லாது எவையும் தானாக காணும். எதுவுமே பேதம் இல்லாமல் பரம்பொருள் நமக்கு விதித்தது இதுதான். அது மாதிரி எல்லாமே நம்ம அவனாக காணும். அத்துவிதத்தால் இன்பச் சித்தம் வேணர், எல்லாமே பரம்பொருள் தான். பார்க்கும் இடமெங்கும் நீர்க்கமர நிறைந்த பரம்பொருள், பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்படிங்கிறார். எல்லாம் பார்க்கும் பொருளெல்லாம் அவன்தான். அது மாதிரி நீ வச்சுக்கிட்டேன்னா அத்துவிதத்தால் இன்பச் சித்தம் வேணல் இவையெல்லாம் அருங்குணமாம் ஈசருக்கு அன்பாம். நீ இப்படி மாதிரி செஞ்சால் ஈசன் உன் மேலே அன்பு கொண்டு நீ இயம நியமங்கள் அது இதுன்னு நீ ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம், நீ குண்டலினி சக்தி அதுன்னு நீ உன்னுடைய பண்புனாலே நீ இறைவன் வந்து உன்னை மேலேற்றிடுவான். அது மாதிரி உனக்கு சுலபமான ஒரு பண்பை சொல்லித்தரேன், உனக்கு ஒரு திறவுகள் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். பெரிய வீடு இருக்குது, பெரிய வீட்டுக்கு கதவு என்ன, சின்ன கதவு. சின்ன கதவுக்கு என்ன 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 திறவுகள், அதை விட ரொம்ப சின்ன சாவி. அப்போ அதை வச்சுட்டு நம்ம வந்து கதவை திறந்துட்டோம்னா பெரிய வீட்டுக்குள்ளே நம்ம பெருசாக நுழைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன கதவு அதுக்கு ரொம்ப சின்ன சாவி, அதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். நீ பெரிய வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு நீ அதுக்கான சாதனம் நீ போயிட்டு வா. இவையெல்லாம் அருங்குணமாம் ஈஸ்வருக்கு அன்பாம், இதுதான் ஈசனுக்கு அன்பான செயல், அதை நீ செஞ்சு. இடர் நீக்கி சுடர் காட்டும் நியமத்தாலே, இதுதான் நியமம், இது உனக்கு இடரை நீக்க வலிமை வாய்ந்தது அப்படின்றார். சித்தரெல்லாம் உண்மைதனை மறைத்தார் என்றே செப்பி மன பால் குடிக்க வேண்டாம் சொன்னேன், சித்தர் மொழியை நூல் அதனை தொட்ட போதே சித்தரெல்லாம் ஒற்றரனை சேர்ந்து நிற்பார், சித்தமுறும் குணநிறைவில் நாட்டம் கொள்வார், சிறிது அழுக்கை கண்டாலும் விலகிப்போவார், சித்த நிறை உள்ளவர்க்கே சித்தி தோன்றும், சித்தமிலார் வித்தையெல்லாம் சிரிப்பே கண்டீர். உங்களுக்கு சித்தம் சுத்திகரமாகலை அப்படின்னா சித்தர் பாடல் உங்களுக்கு எதுவுமே விளங்காது. எல்லாரும் சித்தர் பாடலில் எதுவும் விளங்காத வச்சுருக்கிறாரு, சித்தர் பாடல் புரியாத வச்சுருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. சித்தர் பாடல் புரியாமல் இல்லை, நீ சித்தர் பாடலை கையில் எடுத்துக்கிட்டேனாலே எல்லா சித்தர்களும் கூடிக்குவாங்க. இவன் மனதில் சுத்தம் இல்லை, இவனுடைய நியமங்கள் ஏமங்கள் சரியில்லை, இவன் கொள்ளுவனை கொள்ளணும் தள்ளுவனை தள்ளணும், எதை கொள்ளணுமோ அதை கொள்ள மாட்டேங்கிறான், எதை தள்ளணுமோ அதை தள்ள மாட்டேங்கிறான். அவனுக்கு இங்கே என்ன வேலை, அவன் எதுக்கு இந்த சித்தர் பாடல்களை எடுக்கான், அவனுக்கு தகுதியே இல்லை. அப்போ அவனுக்கு எதுவுமே நம்ம வந்து விளங்க வைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சித்தர் பாடல் நமக்கு புரியணும்னாலே நம்ம சித்தம் சுத்தி ஆகணும், அப்படி சுத்தி ஆனால் தான் நமக்கு சித்தர் பாடல் புரியும். சித்தரெல்லாம் உண்மைதனை மறைத்தார் என்றே செப்பி மன பால் குடிக்க வேண்டாம் சொன்னேன். நீங்கள் மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, சித்தர்கள்லாம் எங்களுக்கு எதுவுமே ஞானத்தை சொல்லலை, அவங்க எல்லாம் மூடு பொருளாக வச்சுருக்கிறாங்க, மறைபொருளாக வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுங்க, கேளுங்கப்பா என்ன சொல்லணும். சித்தர் மொழி நூலதனை தொட்ட போதே, சித்தர் இலக்கியத்தை நீ கையில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், சித்தரெல்லாம் ஒற்றர்களை சேர்ந்து நிற்பார். அவங்க எல்லாரும் ஒற்றர்கள், அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு நிற்கக்கூடியவர்களுக்கு பேர் ஒற்றர்னு பேர். அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எல்லாரும் கூடிக்குவாங்க. ஒரு சித்தர் பாடலை நீ எடுத்தேன்னா கூட எல்லா சித்தரும் கூடிக்குவாங்க. அவங்க கூடிக்கிட்டு சித்தமுறும் குணநிறைவில் நாட்டம் கொள்வார். நீங்கள் என்ன உங்களுக்கு குணநிறைவு இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன பண்பு இருக்கோ, சூது வாது கள்ளங்கபடம் எல்லாம் நீக்கணும்னா சித்தர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி நின்று சிறிது அழுக்கை கண்டாலும் விலகி போவான். அவங்க குண நிறைவில் தான் நாட்டம் கொள்வாங்க. உன் மனதுக்குள்ளே அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உன் பக்கத்திலே வரமாட்டாங்க. சித்த நிறை உள்ளவர்க்கே சித்தி தோன்றும், சித்தமிலார் வித்தையெல்லாம் சிரிப்பே கண்டு.
சித்தம் சுத்தி ஆகாதவங்க, அவன் நான் சித்தத்தை கண்டேன், நான் வந்து சித்தி பெற்றிருக்கேன், அதை பெற்றிருக்கேன், இதை பெற்றிருக்கேன்னா அது சிரிப்புக்கும் நகைப்புக்கும் உரியதே தானே, அது வணக்கத்துக்குரியதில்லை அந்த சித்துக்கள் அப்படின்னு சொல்கிறார். தேவாரம் வாசகம்தான் திகழ கூட்டி திருவாயின் மொழியெல்லாம் உருவாய் சேர்த்து போவாரை போவா போகாரை புலம்ப வைத்து போக்கற்றார் தமக்கு ஒரு போக்கு காட்டி கோவாரம் பூவாரம் கொளிக்க விட்டு கோலமுறச் செய்தாலும் குவலயத்தில் பூவாரம் குறைந்திடுமோ குறைக்கொண்ணாது புகன்றிட்டேன் அவள் போக்கை புகன்றிட்டேனே. உனக்கு உங்களுக்கு நான் சித்தர் அந்த மூலாதார ஆற்றலிருந்து அவளுடைய தன்மை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். தேவாரம் வாசகம்னா திருவாசகம், திகழக்கூட்டி திருவாயின் மொழியெல்லாம், ஆழ்வார்கள் திருமொழியே திருவாய் மொழின்னு சொல்லுவாங்க, 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு திருவாய் மொழின்னு பேர். அப்போ தேவாரம் படித்து திருவாசகம் படித்து திருவாய் மொழியெல்லாம் படித்து உருவாய் சேர்த்து போவாரை போகாரை புலம்ப வைத்து. ஆனால் இதெல்லாம் படித்தானாலும் உனக்கு காம குரோதங்கள் போகலைன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னத்தை படிச்சு நீ என்ன செய்யப்போற? இதெல்லாம் படித்தானாலும் இது போகாரை, காம குரோதங்கள் போகாரை, சித்தம் தெளிவில்லாதாரே, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போவாரை போகாரை புலம்ப வைத்து போக்கற்றார் நமக்கும் ஒரு போக்கு காட்டி, அவங்க என்ன சொல்கிறாங்க, போக்கு அற்றார், போக்குன்னா வாசி நிலையை, அது எங்கே போகுது எங்கே வருது அப்படிங்கக்கூடியது போக்கு அப்படின்னு பேர். அந்த போக்கை கற்றவர்கள் தமக்கு ஒரு போக்கு காட்டி, அவங்கெல்லாம் போக்கு கற்றவர்கள், அவங்க என்ன பண்ணுதாங்க, நமக்கு ஒரு போக்கு காட்டியிருந்தாங்க. உனக்கு ஒன்றும் உன்னுடைய சித்தம் வந்து அழுக்காக இருக்குப்பா, உன் சித்தத்துக்குள்ளே இவனை பற்றி குறையா நினைக்க, அவனை பற்றி குறையா நினைக்க, இவனை பற்றி குறையா நினைக்க, யாரனாலும் பொறாமையாக நீ யோசிக்கிற, நம்ம என்ன விதி வாங்கி வந்தோமோ, நம்ம என்ன தாய் தப்பன், நம்ம என்ன அண்ணன் தம்பி வாங்கி வந்தோமோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் அவனை மாதிரி இல்லையே இவனை மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் வந்து உங்களுக்கு போக்கு காட்டிடுவாங்க, உங்ககிட்ட நிற்க மாட்டாங்க. அவங்க போக்கற்றார் நமக்கு ஒரு போக்கு காட்டி கோவாரம் பூவாரம் குளிக்க விட்டு கோலமுறை செய்தாலும் குவலயத்தின் பூவாரம் குறைத்திடுமோ. நீ வந்து நான் தேவாரம் பாடுதேன் பூவாரம் பாடுதேன் நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு எத்தனை நீ சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாரும் செஞ்சானாலும் பூவாரம் குறைத்திடுமோ குறைக்க ஒண்ணாது புகன்றிட்டேன் அவள் போக்கை புகன்றிட்டேன். இதை வந்து இந்த பூபாரம் இந்த பூமியினுடைய பாரத்தெல்லாம் இது குறைச்சிருமா? பூபாரம் குறைக்கணும்னா அவன் ஒரு கருணை வச்சுருக்கான், ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த ஜனவரி பிறந்த போதெல்லாம் நம்ம இந்த ஆண்டு சூப்பரான ஆண்டு, இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் போனால் அப்படின்னாங்க. பிப்ரவரி மாதம் லேசாக ஏதோ ஒரு நோய் தொற்று வந்திருக்கு, திரும்பி வந்திருக்கு, நாங்கள் உலகம் முழுசு 20 லட்சம் பேர் போயிட்டாங்கங்க, எப்படி போனாங்க என்ன ஏதுன்னு தெரியல. பூபாரம் குறைக்கணும்னு இறைவன் தீர்மானம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு புலனாகாத ஏதோ ஒரு அதுக்கு உயிராற்றலே 3 நாள் கூட இல்லைங்கிறாங்க. கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒன்றை வைத்து அவன் யாருடைய பூபாரத்தை எப்போது தணிக்கணும்னு சொல்லியிருக்கானோ அப்போது தணிப்பான். நம்ம நாட்டில் இந்தியாவில் இந்த பூபாரம் தணிவதற்கு இப்போது நேரம் இல்லை. இப்போ வந்து நம்ம எல்லா நாட்டோடையும் ஒப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப இடம் குறைவான இடத்துல நிறைந்த ஜனத்தொகை கொண்ட நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக, உலக நாடுகள் முழுதும் எடுத்து பார்க்கும்போது நம்ம நாட்டில் விகிதாச்சாரம் மிக 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 கம்மி. அதுலேயும் இவங்க வந்து இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி இறந்தவங்களை விட சாதாரணமாக ஏற்கனவே 65 வயசு 70 வயசான சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, ஈஸ்ட்ரோப்ளியா பேஷண்ட்டு இவங்க தான் இறந்துருக்கிறாங்களே தவிர அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில டாக்டர்கள், சில மருத்துவ பணி செய்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக, அவர்கள் இதில் இறக்கலைன்னா வேறு இதில் இறக்கணும்னு அவங்க கருணை பண்ணியிருக்காங்கன்னா அதில் இறந்துருவாங்க. இது வந்து தான் இறக்கணும்னு இல்லை, அவங்க 20வது வயதில் இத்தனை மூச்சு காற்றுன்னு விதிக்கப்பட்டிருக்கு, அந்த விதி வந்து அவங்க போயிடுவாங்க. பூபாரம் குறைக்கணும்னு இறைவன் தீர்மானம் பண்ணினான்னா அந்த பூபாரம் குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சாதனத்தை வச்சுக்க போகிறான். நான் வந்து இத்தனை காலம் தான் உயிர் வாழணும்னா அத்தனை காலம் தான் நான் என்னை உயிர் வாழ வைப்பான், அது நான் போகணும்னா என்ன ஒரு விக்கலில் போகலாம், ஒரு தும்மலில் போகலாம். இப்போ தான் குளிக்க போகிறாங்க, அங்கே போனேன் அங்கே குளிச்சுட்டு அவங்க வெளியே வரல, ரொம்ப நேரம் ஆச்சுன்னு போனால் அங்கே போயிடலாம். அது வந்து பூபாரம் குறைக்கணும்னு இறைவன் தீர்மானம் பண்ணும்போது நமக்கு என்ன விதி அதை செய்வானே தவிர, அதுக்காக வேண்டி செத்து போகிறவங்களாம் இதனாலலாம் செத்து போகல. நம்ம நாடு சித்தர்கள் பூமி, நிறைய புனித மலைகள் உள்ளது, நிறைய புனித ஆறுகள் ஓடுகின்றது. நம்ம நாட்டு தட்பவெப்ப நிலை எந்த காலரா எந்த நோய் தாக்கத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய மிக வலிமை வாய்ந்த ஒரு நாடு நம்ம நாடு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்கோ ஒரு மூலையிலிருந்து எங்கோ ஒருத்தங்க இருந்து நம்ம இந்த பூமியில் அவங்க சுவாசிக்கிற சுவாசம் இந்த உலகம் முழுதும் பரவுது, அந்த பரவுதல்லால நம்ம எல்லாரும் சுகமாக இருக்கிறோம்.
அதான் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லோர் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்காக வேண்டி இந்த உலகம் உய்தி அடையுது. அப்படி நல்லவர்கள் அங்கங்கே அங்கங்கே இருக்கிறாங்க நம்ம நாட்டில். அதனால் நம்ம நாடு வந்து எந்த தொற்றாலையும் அதாலையும் இதாலையும் பாதிக்கப்பட போகிறதில்லை. நமக்கு வந்து ஒரு அச்சத்தையும் பீதியையும் தேவையில்லாத ஒரு ஒரு அரசியல் பண்ணிட்டு தேவையில்லாமல் நம்ம மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகைகளும் சரி இதுவும் சரி. இந்த நோய் தொற்று வந்தது குணமாகி இத்தனை பேர் வெளியே வந்தாங்க, இத்தனை பேரை 367 பேரை உள்ளே சேர்த்துட்டு 7 பேர் தான் இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, 360 பேர் வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. அதை செய்தியில் எந்த செய்தியுமே சொல்ல மாட்டேங்கிறார். எதனால் என்ன லாபம்? எப்போவுமே பாசிட்டிவ் அப்ரோச் வந்து அது ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆற்றலை தரக்கூடியது, எல்லாருக்கும் ஒரு நிறைவை தரக்கூடியது. அதை விட்டுட்டு அதான் நம்ம அருளாளர்களை பாருங்கள், அவரும் வரவரும் மிஷன் இவரும் சொல்லார், சின்ன முயற்சி காரிய சித்தர் சொல்லார், நீ கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட அவர் முதல் கண்ணிலே அவர் அதை சொல்லிட்டார், ஆளாக என்றேனும் எப்போதேனும் அனைவருக்கும் கிட்டுமடா ஞானப்பேர். நீ என்றைக்காவது ஆளாகணும்னு நினச்சியன்னா எப்போதாவது எப்படியாவது நான் ஞானத்தை பெற்றணும் அப்படின்னு ஒரு கண நேரம் என்றேனும் எப்போதேனும் நினச்சா கூட அன்றேனு அதை ஆளா அதை காரணமாக வச்சுக்கிட்டு இறைவன் உனக்கு ஞானத்தை தருவான்னு சொல்லார். எவ்வளோ ஆக்கப்பூர்வமான செய்திகளை நமக்கு சொல்லாங்க பாருங்கள். மீதி பேர் என்ன சொல்லுதாங்க, என்ன நேரம் பார்த்தானாலும் இது ஜனங்களும் அந்த டிவியை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. பத்திரிக்கை செய்தியும் அதை எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சு நமக்கு இருக்கணும். அதை அது இல்லையா அதை எதுக்கு நம்ம அதை போய் பார்த்துட்டு அதை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்க போகிற? அது மாதிரி நமக்கு எப்படி என்னாலும் இன்பம் துன்பம் இல்லை. எப்போ சுண்ணாம்பு காலவாசல்ல அவருக்கு என்னாலும் இன்பமாக தான் இருந்துச்சு. யானையை இடர விடும்போது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அவர் அப்படி தான் இருந்தார். அப்போ நமக்கு அப்படி மாதிரி ஒரு ஒரு உறுதிப்பாடு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடு நமக்கு வேணும். அதை சொல்கிறாரு, ஊறு சுவை வெளிநாற்றம் ஒளியே என்ன, உலகத்தில் திரிந்து கடலில் புக்கு, வீதி திரை நரை குமிழி விளையாட்டு ஆர்ந்து, வினை விதிகள் வினை வெறிகள் வேகந்தேய்ந்து, ஆறுவர குறுவர்களை அணைந்து பொங்கி, அண்டாண்ட சாரத்தை அறிந்து கொண்டே சாறுகொள்ள சிந்தனையும் குவிந்து நிற்கும் சகஜ நிலையே யோக சமாதி கண்டேன். யோக சமாதிங்கிறது சாதாரணமாக நான் ஒரு சமாதியில் இருக்க போகிறேன், நான் ஒரு நிஷ்டையில் இருக்க இல்லை, அந்த உயிர் உணர்வை மேலோங்கி செலுத்தி சதாவும் அந்த பேரண்ட நாயகனோடு தொட்டே இருமின் துரியத்தை அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில். அது மாதிரி உன்னுடைய மனதை அங்கேயே தொட்டு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி நடக்கும்? ஊறு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த ஐந்து தன்மாத்திரைகள் ஒளியே என்ன, உலகத்தில் திரிந்து கடலில் புக்கு. இப்போ நீ வந்து இந்த இது இது வயமாக மயங்கிக்கிட்டு அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் 36 தத்துவங்கள் வயப்பட்டு நீ வந்து வீதி திரை நுரை குமிழி விளையாட்டு ஆர்ந்து எது எது உன்னுடைய விளையாட்டு எப்படி நரை மூப்பு வந்து நரை வந்து திரை வந்து சாப்பிட்டு தூங்கி இனவிருத்தி பண்ணி அப்படி திரும்ப வந்து செத்து போய் திரும்ப பிழைச்சி திரும்ப ஒரு தாய் வயிற்றுல இருந்து இப்படியே தான் விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. இது எதனால் நடந்து கொண்டு இருக்குன்னா சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் கூடிய அது பின்னால் நம்ம போகிறோம், சுவைக்கு அடங்கி போகிறோம். ஒரு புலனுக்கு போனதே ஒரு யானை வந்து ஒரு புலனுக்கு போய் செத்து போயிடுது, ஊருங்கக்கூடிய ஒரு புலனுக்கு போய் அது செத்து போயிடுது. விட்டில் வந்து கண்ணாகிய ஒரு பூச்சி வந்து கண்ணுக்கு மின்மினி பூச்சி கண்ணுக்கு வந்து விளையாட்டாக தெரியுதுன்னு சுடர் தீச்சுடர் வந்து அதுக்கு அந்த எந்த பூச்சிக்குனாலும் ஜோதி விளக்கேற்றி வச்சுருப்போம், எந்த பூச்சி அதை பார்த்தானாலும் அது ஏதோ ஒரு அதுக்கு இறை இருக்குன்னு வந்து அதில் விழுந்து செத்து போகுது. ஓசை மானை வந்து ஓசை கொடுத்து அதை சாகடிச்சிடுறாங்க. எதோ ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சு புலன்களில் ஒவ்வொரு புலனுக்கு அடிமையாகி ஒவ்வொரு உயிர்கள் மீன் வந்து வாய்க்கு இறைக்கு நுரையாகி மீன் வந்து தூண்டில் இறையப்பட்டோடனே அது அந்த சின்ன இறையை பிடிக்க வந்து அவன் பெரிய மீனை தூக்கி அவன் இறையாக்கிக்கிறான். ஒவ்வொரு புலனுக்கும் ஆசைப்பட்டு ஒவ்வொரு உயிர்கள் இறந்து போகுது. நீ அஞ்சு புலன் வச்சுருக்கடா, அஞ்சுக்கும் ஆசைப்பட்டு நீ மீண்டும் செத்து பிழைச்சி நரை திரை மூப்பு வந்து மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே தானே போய்கிட்டு இருக்கிற. அதை யோசனை பண்ணிப்பாரு. ஊறு சுவை ஒளி நாற்றம் ஒளியே என்ன, உலகத்தில் திருந்து கடலில் புக்கு, வீதி திரை நுரை குமிழி விளையாட்டார்ந்து, வினை விதிகள் வினை வெறிகள் வேகம் தேய்ந்து. இப்போ உனக்கு இதெல்லாம் நீ இப்படி பிறந்து பிறந்து செத்து போய் உன்னுடைய வினையும் உன்னுடைய விதியும் உன்னுடைய வெறித்தனமான செயல்களும் தேய்ந்து போனால் நீ பேரண்ட நாயகனை அடையலாம். அது இருக்க வரைக்கும் அடைய முடியாது. அது இருக்க வரைக்கும் என்ன செய்வேன், இது மாதிரி விளையாட்டு நரை திரை மூப்பு வந்து செத்து போய் பிறந்து செத்து போய் பிறந்து செத்து போய் பிறந்து இப்படி தான் வரப்போகிறேன்.
ஆனால் ஆறு வர குருவர்களை அணைந்து பொங்கி, அப்போ நீ வந்து எனக்கு ஒரு வழி வேணும், எனக்கு ஒரு ஆறு, எனக்கு ஒரு நிம்மதி வேணும், எனக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா, குருவர்களை அணைந்து பொங்கி அண்டாண்ட சாரத்தை அறிந்து கொண்டே சாறு கொள்ள சிந்தனையும் குவிந்து நிற்கும். நீ வந்து அண்டாண்ட சாரமெல்லாம் எனக்கு 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 தெரியலப்பா, எனக்கு என்ன அடையணும்னு தெரியல, எனக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீ உதவி செய், நான் உன்னை எப்போதேனும் என்றேனும் நீ நினச்சா கூட போதும், ஒரு நாளைக்கு குரு வந்து முன்னால் வந்து நிற்பார், அன்னைக்கு நினச்சிட்டான் என் பிள்ளை, அவனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நான் உதவி செய்யணும்னு நினைங்க, நினச்சிட்டே இருங்க. அப்படி நினச்சிங்கன்னா சாறு கொள்ள சிந்தனையுள் குவிந்து நிற்கும், உன் சிந்தனை முழுதும் எசன்ஸாக அந்த பேரண்ட நாயகன் குவிஞ்சு நிற்பான், இன்ப தேன் வந்து பாயுது அப்படின்ற மாதிரி அந்த தேன் வந்து உங்கள் சிந்தைக்குள்ளே வந்து பாயும். சகஜ நிலையே யோக சமாதி கண்டு. இப்போ இந்த சிந்தனை வந்தால் நின்றாலும் இருந்தாலும் உங்களை யாரும் அடித்தா கூட இது ஒரு வினை பாக்கி இருந்திருக்கு போல இருக்கு. பேரண்ட நாயகனை நான் அடைவதற்கு இது ஒரு தடையாக உள்ளது, இதையும் கடந்துட்டேன். எது என்னையிறத யாரோ ஒருத்தவங்க பேசிட்டாங்க, பேரண்ட நாயகனை அடைவதற்கு இந்த வினை ஒன்று தடையாக இருக்குது, அதையும் அப்படியே சொல்லிட்டே நீங்கள் போங்க, அப்படியே போங்க, சகஜ நிலை உங்களுக்கு தன்னாலே வந்துடும் அப்படிங்கிறார். சிந்தித்தால் அது பாவம் சினிங்கி, சிந்தித்தால் அது பாவம் சினிங்கினாலோ சேருவது காமமடா, தங்கி தங்கி சந்தித்தால் சங்கமடா, சங்கமத்தில் சாருமடா சங்கடங்கள் சங்கி பெங்கி, வந்தித்தால் வாதமடா வீண் விவாதம், வாகான மோகமடா மங்கி பெங்கி, நிந்தித்தால் நாசமடா நினைவு வர புந்தி, நிலைய நிலையமடா மாயை தான் மயக்கும் தானே. மாயை வந்து உங்களை எந்த விதத்திலலாம் மயக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. சிந்தித்தால் அது பாவம் சினிங்கினாலோ சேருவது காமமடா. ஏதோ ஒரு கொஞ்சி கொஞ்சி ஒருத்தங்க பேசுகிறாங்க, அவளை பற்றி கொஞ்சம் நேரம் சிந்திச்சுக்கிட்டு இருந்துட்டேன், நல்லா ஒரு நேரம் வந்து யாராவது வந்து என்ன உங்களை மதிக்கிறதே இல்லை இந்த பொண்ணு என்ன மாதிரி எனக்கு, ஆமாம் மதிக்கிறது இல்லைல்ல, சரி என்ன இது மாமா மாமா அவ்வளோதான் போச்சு, அவள் சினிங்கிட்டானாலே உன்னுடைய எல்லா ஆற்றலும் நீ இழந்துட்ட, அதில் நீ கவனம் வச்சுக்கோ. சிந்தித்தால் அதுபாவம் சிணிங்கினால் சேருவது காமம்படா தங்கி தங்கி. இது மாதிரி உனக்குள்ளே என்னமோ வந்து அத்தான் என்னை விட்டுட்டாங்களே நான் என்ன பண்ணட்டும் என்னென்னமோ பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரும்போது இது மாதிரி பேசிக்கிறாங்க, இவங்களுக்கு அது எதுவுமே தெரிகிறதில்லை. இது என்ன என்ன காரணம் அப்படின்னா, வழி வழியாக நம்மளை வந்து பிறவிதோறும் நம்மை அடுத்து வரக்கூடிய மோகாந்திரம் அந்த காமமும் அந்த ஆணவமும் நம்ம கூட இருந்துட்டு நம்மளை இப்படி மாதிரி குழிபறிக்குது. சந்தித்தால் சங்கமடா சங்கமத்தில் சாருமடா சங்கடங்கள் சங்கி பெங்கி. நீங்கள் இப்படி மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சந்திச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் வினை, அதுக்கான காரணம் இந்த இந்த பாசங்களுக்கான வினை எல்லாம் வந்து சேர்ந்துடும். வந்தித்தால் வாதமடா வீண் வாதம், வாகான மோகமடா மங்கி பொங்கி. சரி போ, ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து நீ எதுக்காக வேண்டிய அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசினா நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று பேச வாதம் பிரதிவாதம் எதிர்வாதம் வினையை சம்பாதிக்கிறோம். வந்தால் ஒரு கும்பிடு போட்ட நாமளும் ஒரு கும்பிடு போட்ட பேசுனா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு அதை பற்றி நான் அறியலைப்பா, போயிட்டே இரு. இது மாதிரி நீ வந்தேன்னா மீண்டும் வீண் வாதம் அதில் எல்லாமே அடங்கி போகும். நிந்தித்தால் நாசமடா நினைவும் புந்தி, நிலையமடா மாயை தான் மயக்கும் தானே. மாயை இந்த மாதிரியெல்லாம் உங்களை மயக்கி கீழே தள்ளிவிடும் அப்படி சொல்கிறாரு. இன்றைக்கி 9 பாடல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். திருவுருள் குட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.